தேடி போல. இந்த கதையில எதிரி தான் ஒன்ன தேடி வருவான். தனி ஒருவன் டூலேருந்து அப்டேட் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. அதாவது தனி ஒருவன் டூ வந்து எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி, அதாவது என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுற யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோகன் ராஜ் அவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் எப்போவும் போல் நம்ம நயன்தாராவும் நம்ம ஜெயம் ரவி அவங்க தான் பண்ணுறாங்க. இந்த படத்தில் எந்த மாதிரி கதை மூவ் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு இது மாதிரியே விட்டுருக்கான்னு சொல்லுவாங்க, ஒரு வீடியோவாட்டவே. அதாவது எழுதி எழுதி எந்த மாதிரி கதையை பண்ணலாம், எந்த மாதிரி கதையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம இவர் வந்து அரவிந்த் சாமி அவங்க பார்த்தீங்கன்னா தேடி, நம்ம ரவி ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லனை தேடி போவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. ஜெயம் ரவி என்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா செம மாசாக கொடுத்துருக்காங்க. ஒரு வெள்ளை செட்டப் மாதிரி போட்டு ஒரு நார்மல் கெட்டப் மாதிரி வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்லாம் வந்து எடுத்து சுடுற மாதிரி, அதில் என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சுடுற மாதிரி வந்திருக்குது. நல்ல ஒரு சூப்பராக வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதில் என்ன மாதிரி சொல்லி முடிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி கேட்குறாங்க இந்த இதில் வந்து எந்த மாதிரி கதை மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரெண்டு நம்ம மோகன் ராஜ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதையில் வில்லன் தான் ஹீரோ தேடி வரப்போகிறாரு அப்படின்ட்டு இருக்காங்க. அதான் வில்ல தான் உன்னை தேடி வரப்போகிறான், அந்த மாதிரி தான் கதை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இதை நான் அவங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். தனி ஒருவன் டூ படத்துக்கு நீங்கள் மரணம் வைட்டிங்கன்னா இருந்தால் மறக்காமல் கமெண்டில் போடுங்க. இதை அவங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டே ஐஸ். பாய் வியூவர்ஸ்.